தலைமைச் செயலகத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தமிழ் மொழி வளர்ச்சிக்கு பாடுபட்ட சான்றோர்களுக்கு சித்திரை திங்கள் புத்தாண்டு விருது செம்மல் விருதுகளை வழங்கி கௌரவித்தார் மொத்தம் ஐம்பத்தி இரண்டு பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுக்கான தமிழ்தாய் விருது மாணவர் மன்றத்திற்கு வழங்கப்பட்டது அந்த மன்றத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் முதல்வரிடமிருந்து ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலை கேடயம் தகுதியுரை மற்றும் பொன்னாடையை பெற்றுக்கொண்டனர் கபிலர் விருது அக்னிபுத்திரனுக்கும் உவேசா விருது முனைவர் வேங்கடகிருஷ்ணனுக்கும் கம்பர் விருது இலங்கை ஜெயராஜுக்கும் சொல்லின் செல்வர் விருது மணிகண்டனுக்கும் ஜியு போப் விருது வைதிகி ஹெர்பாட்டுக்கும் உமர் புலவர் விருது அப்துல் காதருக்கும் இளங்கோவடிகள் விருது நஞ்சுண்டனுக்கும் அம்மா இலக்கிய விருது ஹம்சா தனகோபாலுக்கும் வழங்கப்பட்டது விருது பெற்றவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலை ஒரு சவரன் தங்கப்பதக்கம் தகுதியுரை மற்றும் பொன்னாடையை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கான மொழிபெயர்ப்பாளர் விருதுகள் நாகலட்சுமி சண்முகம் ஜாகிர் உசேன் அல்லா பிச்சை உமாபாலு செல்லப்பன் சைதன்யா முருகேசன் பாலசுப்பிரமணியன் ஆறுமுகம் பிள்ளை சுப்பிரமணியன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது அதேபோல் முதலமைச்சர் கணினி தமிழ் விருதை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இருந்து முரளி என்ற செல்வ முரளி பெற்றுக்கொண்டார் மேலும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு மொத்தம் முப்பத்தி இரண்டு பேருக்கு தமிழ்ச்செம்மல் விருது வழங்கி முதல்வர் கௌரவித்தார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு சேவூர் ராமச்சந்திரன் தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலாளர் வெங்கடேசன் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் விஜயராகவன் ஆகியோர் கலந்து கொண்டனர்